நான்கு ஆண்டுகள் நல்லாட்சி சாதனைகள். நம் தமிழ்நாட்டில் நம் மக்கள் முதல்வர் ஆட்சியில் வழிகாட்டுதலில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நிகழ்ந்த சாதனைகள் நச்சென்று சில வரிகளில். ஏழைகள் ஏற்றம் பெற விலையில்லா அரிசி, மின் விசிறி மற்றும் பல. பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம். ஊருக்குள்ளேயே உலா வரும் சிற்றுந்து. அம்மா உணவகத்தில் குறைந்த விலையில் சுவையான உணவு. உயிர்காக்கும் மருந்துகள் அம்மா மருந்தகத்தில் குறைந்த விலையில். நடுத்தர மக்கள் முன்னேற்றத்திற்கு அம்மா சிமெண்ட், பண்ணை பசுமை திட்டங்கள், குறைந்த விலையில் அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள், மலிவு கட்டணத்தில் கேபிள் டிவி மற்றும் பல திட்டங்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். நாடு முன்னேற காடு வளர்ப்பு, மழைநீர் சேகரிப்பு, சூரிய சக்தி மற்றும் காற்றாலைகளில் மின்சாரம், அயல் நாட்டு முதலீட்டுக்கு வரவேற்பு, இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக திகழும் புதுமை திட்டங்கள். அம்மாவின் வெற்றிக்கு பின்பலம், முன்பலம், பக்கபலம் எல்லாமே மக்கள் ஆதரவு என்னும் யானை பலம்தான். நீ, நான், நாம் என கூடி வாழ்வோம். மக்களுக்காக நான், மக்களால் நான் என்னும் மக்கள் முதல்வரை போற்றுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க இந்திய நாடு. தூரங்கிறது எனக்கு பக்கத்திலேயே இருக்கு, பக்கங்கிறது எனக்கு தூரத்தில் இருக்கு. ஏன்னா நான் ரன்னர். அதனால என் டிரைவர் கிட்ட போய் காரை திருப்பி வைக்க சொல்லு. சரி சார். ஒரு நிமிஷம் கூட ஜென்ரலா நான் யாருக்கும் சஜஷன் சொல்ல மாட்டேன், உனக்கு சொல்லணும்னு தோணுது. நீ எப்பவுமே ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடு, மற்றவனை தோக்கடிக்கணும்னு ஓடாத. தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவன் அவன் கூடவே இருப்பான், ஆனால் அவன் பின்னாடி தான் வருவான். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் முன்னாடி இருப்பான், அவன் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஜெயிக்கணுங்கிறது தோக்கடிக்கிறது இல்லை, தோக்காமல் இருக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டிங்க. இப்போ எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். திஸ் இஸ் ஆர்ஜே பார்வதி சைனிங் ஆஃப். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம். இது செம ஹாட் மிர்ச்சி.
பாய் பல்லவி. எங்கடி இவ்வளவு அவசரமா போற? ஐயோ எங்க அப்பா வர நேரம் நான் வீட்ல இருக்கணும். ஓகே ஓகே. சார், நீங்க ராஜாராம் தானே? என்ன கூட்டிட்டு போறீங்களா? இவனை கழட்டி விட்டுட்டு வந்துடுறேன். ஏய், எத்தனை பேர் கூட ஓடி போவ? தப்படுத்துக்காதீங்க சார், இவளுக்கு இதே வேலை தான். பாத்துக்கோங்க, உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்பட போறாங்க. நல்லா பிராக்டீஸ் பண்றீங்களா? அப்பா, லஞ்சுக்கு என்ன செய்யட்டும்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பசிக்கல. பசிக்கும் சந்தோஷத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? உன் ஸ்கூட்டிக்கும் சிக்னலுக்கும் உள்ள சம்பந்தம். கொஞ்சம் பின்னால வரவங்களையும் பார்க்கணும். பாட்டு மட்டும் இல்ல, எஃப்எம்லயும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இனிமே நீ சீக்ரெட் எல்லாம் போக வேண்டாம். சாரிப்பா, சொன்னா ஒத்துக்க மாட்டீங்கன்னு. நீ சொல்லலனால எஃப்எம் சொல்லிடுச்சு. ராம், எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? நான் மட்டும் ஞாபகப்படுத்தலனா உன் இதயத்துல அழுக்கு ஒட்டிருக்கோம். தேங்க்ஸ். உன் மனசு வேற எங்கேயும் இருக்கே. ஸ்டேடியம்ல ஒருத்தன் ராபின், அவனுக்குள்ள என்னையே பார்த்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? உன்னை அவனுக்கு கிஃப்டா கொடுக்கலாம்னு இருக்கேன். என்னையா கொடுக்க போறியா? உன்னோட காலை புடிச்சு கேட்டுக்கிறோம் ராம், உன்கிட்ட இருந்து எங்களை பிரிச்சிடாத. டோன்ட் பி ஃபூலிஷ். அவன் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. அவன் ரெக்கார்டையும் அவன் 5 டைம்ஸ் பிரேக் பண்ணிருக்கான். உன் ரெக்கார்ட நீ எத்தனை தடவை பிரேக் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? எல்லாத்தையும் மறந்துட்ட, நம்மளோட காதலையும் சேர்த்து. ஏய், என் கூட இருக்கிறதால என்ன பிரயோஜனம்? அவனுக்காவது யூஸ் ஆவீங்க. என்ன வார்த்தை சொல்லிட்ட? நாங்க மனுஷங்களா இல்லாததுனால எங்களுக்கு உயிர் இல்லாம இருக்கலாம். நாங்களும் லெதர்ஸ் தான், செம ஃபிகர்ஸ் தான். காதலுங்கிறது சேர்ந்து இருக்கிறது இல்ல. தூரம் இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். ஆமா, நீ தூரத்தை காதலிக்கிறது தான் உன்னோட பழக்கமாச்சே. நீ ரன்னர் தானே, ஜெயிச்சிட்டதுனால மட்டும் நீ வின்னர் கிடையாது. நீ எப்பவும் ரன்னர் தான், ஜெயிச்சிட்டதுனால மட்டும் நீ வின்னர் கிடையாது. நீ எப்பவும் ரன்னர் தான், ஜெயிச்சிட்டதுனால மட்டும் நீ வின்னர் கிடையாது. Oh, oh, oh.
என்ன மச்சான் இங்க என்ன பண்ற? வானம் பார்க்கிறதுக்கு நீலமா தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள பல வர்ணங்கள் இருக்கு. அர்த்தமே புரியாத அழகான பெயிண்டிங் மாதிரி. வானத்தை ரசிக்க ஆரம்பிச்சா வெறும் பெயிண்டிங் தான் தெரியும், இதே பொண்ணு ரசிக்க ஆரம்பிச்சா ஆங்கிளுக்கு ஒரு பெயிண்டிங் தெரியும்டா மச்சான். பொண்ணுங்க கிட்ட அப்படி என்னடா இருக்கு? ஒரு தடவை லவ் பண்ணி பாரு. நான் ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யாரடா? என் ரன்னிங். ஏய் என்னடா? ஏய் ரன்னிங்கயா? ஏய் நில்டா. ஏய் என்னடா சொல்லிட்டு போற? அப்பா மறுபடியும் இங்கே கூட்டு வந்துட்டியா? இன்னைக்கு என்ன மச்சி சொல்லுது? ஃப்ளைங் கிஸ் தருது. ஸ்பைக்ஸ் கிஸ் தருது. ம். அப்ப எனக்கும் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல? செருப்பால அடிப்பேன். உன்ன செருப்பால அடிப்பேன்னு சொல்லுது. டேய் மச்சான் ஷூஸ் கூட செருப்பு போடுமா? ஒரு தடவை காதலிச்சு பாடுறா, செருப்பு கூட ஷூஸ் போடும். ஐயோ கீழ்பக்கத்துல ஒரு ஃபேமஸ் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குடா, நீ கண்டிப்பா அங்க போகணும். பின்ன என்னடா மச்சான், வானத்தை சைட் அடிக்கிறன்ற இல்ல ஷூவை சைட் அடிக்கிறன்ற, அப்புறம் ரன்னிங்க லவ் பண்றன்ற? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா. டேய் அந்த ஸ்பைக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டா பறந்து போய் வானத்தையே தொடலாம்டா. ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், அப்புறம் ஒலிம்பிக்ஸ் தான்டா. கன்ஃபார்மா உனக்கு மர கழிஞ்சிருச்சுடா. வாடா உடனே டாக்டரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். டீ சாப்பிடுவது காசு வச்சிருக்கியா? இல்ல. அந்த ஷூ விலை எவ்வளவு தெரியுமா? 6000 ரூபாய். ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கணும் மச்சி, இது கொஞ்சம் ஓவர். ஆஹா சரியான ஃபிகருங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்கர்ட் கொஞ்சம் மேல தூக்கி இருந்தா நல்லா இருக்கும். பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, வரியா? பாரா இவளுங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சாளுங்க. கையில பணமே இல்லாம பொண்ணுங்களை அடையணும்னு நினைக்கிற, லட்சியத்தை அடையணும்னு நினைக்கூடாதா? லட்சியம் பொண்ணை விட செக்ஸியானதுரா. திரானி மகிமாலா, தித்தரானி மகிமாலா, தேவகீ சூதுடு, தேவகீ சூதுடு. இன்னைக்கு இது போதுமா? போயிட்டு வாங்க. சரி அம்மா. சரோஜா ஃபீஸ் கொண்டு வந்தியாம்மா? நாளைக்கு கொண்டு வந்துடுறேன் டீச்சர். மறந்துடாதம்மா, தேதி 10க்கு மேல ஆயிடுச்சு. சரிங்க மேடம். சாப்பிடுற? பசிக்கலம்மா, மனசு சரியில்ல. உனக்கு பசி இல்ல மனசு சரியில்லைன்னு சொல்றியே, அப்படி என்ன ஆச்சு? என் சின்ன வயசுல நீ எவ்வளவு அழகா இருந்த, இப்ப பாரு உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்குமா? அம்மாவுக்கு வயசாயிடுச்சு இல்லடா. என்னால தானே. நீ என்னடா செஞ்ச? உன் உழைப்பில நான் சாப்பிடுறேன், எனக்கு இது வேண்டாம். சும்மா இரு, சாப்பிடு. வேண்டாமா? அப்ப எனக்கும் சாப்பாடு வேண்டாம். உனக்கு என்னமாச்சு? சந்தோஷமும் கஷ்டமும் இருந்தா பசி எடுக்காதுன்னு நீ தானடா சொல்லுவ? கஷ்டம் எனக்கு மட்டும் இல்லையா என்ன? இந்தா சாப்பிடு. பையனோட வயிறு நிறைஞ்சாதான் அம்மாவோட பசியே ஆரம்பிக்கும்டா. நீ சாப்பிடு. நான் வேணும்னா ஏதாவது வேலைக்கு போட்டுமாமா? அப்புறம் உன்னோட படிப்பு என்ன ஆகுறது? ஓடுறவன் தானே, அதே படிப்பா நினைச்சுக்கிறேன். படிப்பு உதவுற மாதிரி ஓட்டம் என்னைக்கும் உதவாது. எனக்கு புரியுதுமா, ஆனா உனக்கு எதை செய்யணுமே? வேணா ஒண்ணு பண்ணு. உன் சின்ன வயசுலயே நான் என்னோட தாலியை பறி கொடுத்துட்டேன். நீ கோல்டு மெடல் வாங்கிக்கிட்டு வா, அதை என் கழுத்துல போட்டுக்கிறேன். நேஷனல் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல், புயல் வேகத்துல ஓடி போய் ஜெயிச்சிட்டு வா. செய்வியா? ராம் கமான், இந்த ஸ்பைக்ஸ் போட்டுக்கோ. நான் வெறுங்காலே ஓடுறேன் சார், எனக்கு இந்த ஸ்பைக்ஸ் வேண்டாம். அது சேஃப் இல்லடா, நான் சொல்றதை கேளு. என் ஸ்பைக்ஸ் என்கிட்ட இருக்கு. சரி நீ அதே போட்டுக்கோ. இன்னும் வாங்கல, ஷோரூம்ல தான் இருக்கு. என்ன கிண்டலு?
அந்த ஸ்பைக்ஸ வாங்காம அது உனக்கு சொந்தமாயிடுமா? என்னோடதுங்கிற ஃபீலிங் சார் சீக்கிரத்துல வராது, வந்துட்டா போகாது. All participants, get ready for the race. On your mark. Come on, Ram. Concentrate. ஸ்பைக்ஸ் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்டா. அது இல்லாமலே கலகிட்டியே மச்சே. என்னது இது? ஓய், உன் பேர் என்ன? என்னா என்ன அர்த்தம்? ஏண்டா காலில் எப்படி அடிபட்டிருக்கு பாரு, ஷூஸ் போட்டுட்டு ஓடி இருக்கலாம்ல. எனக்கு ஒண்ணும் வழி இல்லம்மா. வலி இல்லையா? ஒரு தடவை ஜெயிச்சு பாரு, உனக்கே தெரியும். அதானே, எனக்கும் தெரியும்டா. எப்படி, நீ எப்ப ஜெயிச்சிருக்கியா? உன்னை பெத்தனே அப்போ நரக வேதனை, பிரசவ வலியில உயிரே போற மாதிரி இருந்தது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் வலி எல்லாம் போயிடுச்சு. அப்பவே நான் ஜெயிச்சிட்டேன்டா. இந்த வேணும்னு கேட்டல, எடுத்துக்கோ, உனக்கு தான். என் பையன் இதை ஜெயிச்சுட்டு வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்கிட்ட கேட்டது நேஷனல் மெடல். எப்பவும் பாயசம் தானா, பாதாங்கீர் செஞ்சிருக்கலாம்ல. நீ நேஷனல் மெடல் ஜெயிச்சுட்டு வா, அப்புறம் நான் உனக்கு பாதாங்கீர் செஞ்சு தரேன். ஓகே, சாப்பிடு. அம்மா, இன்னைக்கு நான் ஒரு முஸ்லீம் பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணோட கண்ணு டிராஃபிக் சிக்னல் மாதிரியே இருந்தது. பார்த்தது நின்னுட்டேன். நீ ஒரு பொண்ணை பார்த்து மயங்கிட்டியா? என்னடா, ரொம்ப அழகா இருந்தம்மா. அதான், எல்லாரும் எனக்கு கை கொடுக்கணும்னு என் கிட்ட வந்தப்போ அவ மட்டும்தான் என் காலில் அடிபட்டு இருக்கிறத பார்த்து வந்தா. அவளை லவ் பண்றியா? போமா, நீ வேற ஏதோ மனசுல பட்டத சொன்ன. அவ என்னடி அவ்வளவு வேகமா ஓடனா, காலில் அடிபட்டது கூட தெரியாத அளவுக்கு. அதனால தானே ஜெயிச்சான். ராஜா ராம்னா ஹிந்து தானே? ராம்னாலே ஹிந்து தானே? ஆமால, ரொம்ப நல்ல வண்டி. நீ சொல்றத பார்த்தா உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? நான் அப்படி சொல்லலையே. சின்ன புள்ள மாதிரி ஷூஸ்க்காக அடம் பிடிச்சிட்டு இருந்தது பார்த்தா. ஓ, அந்த ஷூஸ் எதுக்கு அவன் வாங்கல? பாவம், பணம் இல்ல போல இருக்கு. அம்மா, உங்க அப்பா என்ன செய்யறாரு? அவனுக்கு அப்பா இல்ல, அம்மாதான். பாட்டு டீச்சர், பேரு பார்வதி.
யார் மணி? உங்ககிட்ட பாட்டு கத்துக்கலாம்னு வா உக்கார். உன் பேர் என்னம்மா? கானம். உன் பேரை சொல்ல ஏன் இவ்வளவு யோசிக்கிற? முஸ்லிம் இல்லையா, எங்க சேர்த்துக்க மாட்டீங்களோன்னு. நல்ல பொண்ணு, பாட்டுக்கு மனசுதான் இருக்கணுமே தவிர மதம் தேவையில்லை. பாடுவியா? பாடு, உன் குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. மகிழ்ச்சியில் பகிர்ந்திடும் மானிடர்க்கு பரம பக்தி இதுவே. முனிவரோதி ஜகத்தினை எழுப்பிட புஷ்பம் அடியேனோ ஏனோ அச்சம்.
மகிழ்ச்சியில் முழங்கிடும் ஆதி மனிதன் மொழிந்த ஆதி மொழியே ஆகமங்கள் உரைக்கும் அறத்தின் பொருளே முந்தி வந்த நின்றிடும் பிள்ளை முத்தல்லோ நீயும் பெற்று கண்வளத்தாய் தேவகியும் நீயல்லோ முந்தி வந்த நின்றிடும் பிள்ளை முத்தல்லோ நீயும் பெற்று கண்வளத்தாய் தேவகியும் நீயல்லோ. ரொம்ப நல்லா பாடுறியேமா. அப்போ என்ன சேர்த்துப்பீங்களா? அதான் சேர்ந்துட்டியே. அப்போ நாளையில இருந்து ஈவினிங்ஸ் வரேன், காலேஜ் இருக்கு. என்னது, சரஸ்வதிய விக்கிற அளவுக்கு இந்த பார்வதி இன்னும் இறங்கி போகல. ஏ மச்சான் நில்டா, இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப மோசம்டா. டேய், நீ எப்போது பொண்ணுங்களோட கண்ணை பார்த்துருக்கியா? பசங்க எனக்கிட பொண்ணோட கண்ணை பார்த்துருக்கானுங்க. ம், இல்லை அவங்க மனசை தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். நீ திருந்தவே மாட்டேன், வா ஒரு பொண்ணை தேடணும். இங்கேயும் இல்லையே. நீ ஒரு பொண்ணை தேடுறேன்னா என்னால் நம்பவே முடியலையே. முடியலல்ல, எனக்கும் அதாண்டா புரியல. எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச பொண்ணு அவதாண்டா, முஸ்லிம் பொண்ணு. பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருந்தாடா, பைத்தி மாயிட்டண்டா. அவ கண்ணை பார்த்த வாழ்ந்து அவ கூட தான் வாழணும்னு முடிவே பண்ணிட்டேன்டா. டேய் மச்சான், அப்படின்னா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இருந்தா என்னடா, அது லவ் தான். வணக்கம் சார். வணக்கம். உட்கார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஸ்டேட் அத்லெட்டிக் சாம்பியன் ராஜாராம். இப்போது நம்முடைய பிரின்சிபால் ராஜாராமை கௌரவிப்பார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். உன் ஆட்டோகிராஃப் வேணும் தம்பி. ஒவ்வொருத்தரும் சிக்னேச்சர் போடலாம், ஆனா எல்லாரும் ஆட்டோகிராஃப் போட முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, பார்த்துட்டு போட்டா கை நடுங்க தான் செய்யும். கண்ணை மூடிட்டு போடு. என் மொத ஆட்டோகிராஃப். என் லைஃப்ல சத்தியமா இதை மறக்க முடியாது. தேங்க்யூ. தேங்க்ஸ் எனக்கு எதுக்குப்பா சொல்ற? அதோ அந்த பொண்ணுக்கு சொல்லு, அந்த பொண்ணு தான் வாங்க சொல்லு. ஆட்டோகிராஃப் வேண்டாமா? ஹலோ, ஏய் நிலு, உன்னதான் நீ நல்லா தான் ஓடுற, வா சேர்ந்தே ஓடலாம். ஹலோ, ஹேய் நில்லு, உனதான் ஆட்டோகிராஃப் வேண்டாமா? இந்தா கேட்டல, உன் ஆட்டோகிராஃபை கொடுத்துட்டு என் ஆட்டோகிராஃபை வாங்கிக்கோ.
வா, ஆட்டோகிராஃபை மாத்திக்கலாம். எங்க இருக்க? என்ன பார்க்க பயமா? ஹலோ, எங்க எங்க இருக்க? ஏய், நானும் என்னோட ஆட்டோகிராஃபும் ஒண்ணுதான். கேட்டு வாங்கிட்டு போனோம், புடிங்கிட்டு போக கூடாது. நினைக்கிறேன் காதல்னா இதான் போல இருக்கு. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. முந்தா நாள் தானடி அவனை பார்த்த? அடேங்கப்பா, பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்தாலும் நீ நல்ல விவரமானவதான். அப்படிலாம் இல்லடி, இத்தனை நாள் ஆனாதான் லவ் பண்ணணும்னு ரூல் ஏதாவது போட்டிருக்காங்களா என்ன? காதல் எப்பவுமே சொல்லிட்டு வராதடி. இதெல்லாம் உனக்கு எப்பல இருந்து தெரியும்? கொஞ்ச நாளாவே. போய் சொல்ல வேண்டியதானே, ஏன் தயங்குற? பிடிச்சிருக்குடி, புதுசா இருக்கு. எப்பவுமே ஆசைகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் தான் காதலிக்கணும். ஒரு வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் கிடைக்காது. அப்போ ஞாபகங்களை மட்டும்தான் காதலிக்கணும். தேடல்ல கூட ஒரு சுகம் இருக்கு. நசீரா, நீ முஸ்லிம், அவன் ஹிந்து, இது தப்பு இல்லையா? காதல் மதம் பார்த்து வராது, உண்மையான மனசு பார்த்து தான் வரும். ராம், உன் டேஸ்ட் சூப்பர்ரா. மேட் ஃபார் ஈச் அதர். எல்லாம் வெறும் பேச்சு தான், ஆனா எங்கள சேர்த்து வைக்க தான் ஆள் இல்ல. ஏய் சுமார், சார் கிட்ட சாரி சொல்லு. மாட்டோம், எங்களுக்கு ஒண்ணு வாங்கி தர சொல்லு, அப்ப தேங்க்ஸ் சொல்றோம். வாங்கி தருவாரு, பாவம் அவர் கையிலயும் பணம் இருக்கணும்ல. பைத்தியக்காரா, சாலரி கூட வாங்கிட்டாரு, அது அவர் பாக்கெட்ல தான் இருக்கு. அப்படியா? அதுங்க கிட்ட இப்ப பேசிட்டு இருக்க, உங்களை தான் திட்டிக்கிட்டு இருக்குங்க. அதை எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு கோபம். சாலரியை வாங்கி வச்சுக்கிட்டு பணத்தை எடுக்க மாட்டேங்கிறீங்களா? இந்த விஷயத்தை ஸ்பைக்ஸ் உண்ட சொல்லிச்சா? ஆமா, பண்ணுனா நீங்களே கேளுங்க. நானா? ஏ ராஜா, ஏ லட்சியத்தை உன்ன வச்சு தானா நிறைவேற்றணும். நீயே இப்படி ஆயிட்ட, எப்படிடா? எவ்வளவு ஆயிரம் போகுது, வா நான் வாங்கி தரேன். வா. நிஜமா? வா. ஆமா. இந்த மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. பெர்ஃபெக்ட்லி டிசைன் ஸ்பைக்ஸ் சார், வெரி லைட் வெயிட். ஒரு ஃபாரினர் ஆர்டர் கொடுத்துட்டு போனாரு, ஆனா இது வரைக்கும் வரல. 1 இயர் ஆக போகுது. இது நம்ம பையனுக்கு எழுதி வச்சிருக்கு, அதான் பேக் பண்ணுங்க. எவ்வளோ? 6000. 6000? யா, 6000. சம்பளத்தில் பிஎஃப் பிடிப்புன்னு போவ, 3300 கைக்கு வருது. வீட்டு வாடகை 1000 ரூபா, வட்டிக்கு 1000 ரூபா, மளிகை கடைக்கு 1000 ரூபா, சீட்டுக்கு 1000 ரூபா, இது போக 700 ரூபா கடனில் தான் என் வண்டியே ஓடுது. உனக்கு அந்த ஸ்பைக்ஸை வாங்கி கொடுக்கலன்னு நினைக்கும் போது. சார், என்ன சார் ஸ்பைக்ஸ் இல்லைன்னா என்ன? கார் இருக்குல்ல, சாதிப்பா சார். சாரி சார், நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். கிடையாது. என்னமா
என்னமா மழையில என்னடா ஆட்டம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கமா. சரி உள்ள வா. இந்த நாள் என்னோட நாள், ராஜா ராம்ஸ் டே. சரி சரி உள்ள வாடா. இன்னைக்கு என்னடா இவ்ளோ சந்தோஷமா இருக்க? மா இன்னைக்கு காலேஜ்ல எல்லாரும் என்ன பாராட்டுனாங்கமா. பிடி மாஸ்டர் கூட ஸ்பைக்ஸ் வாங்கிக்கணும் 1000 ரூபாய் கொடுத்தாருமா. இது எல்லாத்துக்கும் மேல முதல் தடவை ஆட்டோகிராஃப் போட்டிருக்கமா. யாருக்கு தெரியுமா? கண்ணழகின்னு சொன்னனே அந்த முஸ்லிம் பொண்ணுக்கு. டேய் ஓவரா ஃபீல் பண்ற. அம்மா அதெல்லாம் இல்லம்மா, கேட்டா போட்டு கொடுத்தா அவ்வளவுதான். கண்ணா இல்லையா? எது கண்ணா, அது நிறைய பேசுமா. கதைகள் சொல்லும், கேள்விகள் கேட்கும், திட்டும், அடிக்க கூட செய்யும். அந்த கண்ணுக்கு 1000 வாட்ஸ்மா. டேய் ஒரு உண்மையை சொல்லு, லவ் பண்றதானே? அதெல்லாம் இல்லம்மா. காதலிச்சு பாரு நல்லா இருக்கும். நீ அதுக்கு மேல பையனையே கெடுக்கிற. காதலிக்கலன்னா தாண்டா கெட்டு போவாங்க. ஏண்டா நாங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை நீ அனுபவிக்க கூடாதா? என்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக ஒரு முஸ்லீம் பொண்ணு வர, இல்ல அவகிட்ட உருது கத்துக்கோ, உனக்கு யூஸ் ஆகும். டீச்சர் அதோ அவளே வந்துட்டா. ஏமா சொல்லுங்க டீச்சர். என் பையனுக்கு கொஞ்சம் உருது கத்து தெரியா? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாடா போ. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காதம்மா, அவன் வேற ஏதோ யோசனையில இருக்கான். வா. உன்னை பார்த்தும் அவன் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிக்கல. இது ஏண்டி நீ கேக்குற? இதுக்கு ஏண்டி கோவப்படுற? உனக்காக தான் கேட்டேன். அப்பா கறியும் சோறுமா சாப்பிட்டு உன் கை நல்ல முரட்டுத்தனமா இருக்குடி. இனிமே உன் ஆளுக்கும் நீ தான் பிரியாணி பண்ணி போடணும். ஆமாண்டி நான் பிரியாணி பண்ணி போடுவேன், அவன் புளியோதரை பண்ணி போடுவான். ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிட்டுக்கோ. உனக்கு வேணும் சொல்லு. எனக்கு எதுக்குமா உங்க மட்டன் புளியோதரை, நீங்களே மூக்கு முட்டை தின்னுங்க. சரி உருது கத்து கொடுத்தியா அவனுக்கு? ஏதோ கேட்டான், நானும் ஏதோ சொன்னேன். என்ன அது? கண்ணு கூட பேசுமான்னு எனக்கு தெரியாது. உன்னோட கண்ணு என்கிட்ட பேசுற வரைக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பூரிப்ப, அந்த பூரிப்ப கூட எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உயிர் இல்லைன்னா கூட வாழ முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதை நீ எடுத்துட்டு போற வரைக்கும் I love you. ஹலோ, இத உருதுல எப்படி சொல்றது? இப்போ நீங்க என்கிட்ட உங்களுக்காக இல்லங்க, நான் ஏதோ ஷார்ட் ஸ்டோரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட். ஷார்ட் ஸ்டோரியா? என் ஹைட் பத்தி தான நீங்க இப்ப பேசுனீங்க? புரியலையேங்க. என்ன ஷார்ட் ஸ்டோரி நீங்களே, அது என்ன பத்தி தான? ஐயோ நான் ஏங்க உங்களை பத்தி சொல்றேன். என் காலேஜ்ல எனக்குன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்கு அவளுக்காக. என்கிட்ட என்ன சொல்லணும்னு நானே அவனுக்கு சொல்லி கொடுக்கணுமா? நானே எனக்குள்ள இருந்து வெளிய வந்து என்ன பாக்குற மாதிரி இருந்தது. அவன் கிட்ட சொன்னியா? மேட்டரை மாத்தி ஏதோ சொல்லிட்டேன். பாவம் இல்லடி. என்ன ஆயிடும்? என்கிட்ட தான் நம்ம சொல்ல போறான், சொல்லட்டும். மீனிங் வேறையா இருந்தாலும் ஃபீலிங் நல்லா இருக்கும். என்ன விஷயம் ராமு தம்பி, என்ன உங்களுக்குள்ள நீங்களே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுல பாய், என் ஃபீலிங்ஸ் நான் உருதுல எழுதியிருக்கேன். ஏதோ ஷேரோ ஷாயரி நினைச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு எங்க பாஷை தெரியுமா? கத்துக்கிட்டு இருக்கேன் பாய். தம்பி உண்மையை சொல்லுங்க ஏதோ முஸ்லிம் பொண்ணு தானே லவ் பண்றீங்க ஏன் தப்பா தப்பு இல்ல தம்பி பீவி என்ன வீட்டுக்கு எஜமானி எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு எஜமானியானா எங்களுக்கு சந்தோஷம் தானே கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனா எனக்கு ஒரு டவுட் தம்பி உங்க வீட்டுக்கு எஜமானி ஆக்குறேன் சரியா ஏ வா 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 துஜே கத்தர்நாக் கர்கோஹே நோச்கோ சம்மச்கோ மன்மே மர்னா கர்கோஹே.
तू रोए तो देखना कर को है, तेरे से मिलके रोना कर को है। मेरे दीवानगी तुझे पसंद है तो, मेरे शाना पंड को पटाया तो, हाँ मोहब्बत करेंगे। ये बड़ी इरके स्मेल भाई उन्ना काटिकना बोल रखे ना पैत्य कारण ने तेरे जिकटा ना वेरी पुड़ चवन ने नमना वा कादली कलां वा इधर ने इधर अर्थो हाँ अवं कादलों ने को पैत्य करते ने मार कल्ला अपने इल्ले ना अध कादले इल्ले ले ये पावन सोलरान वजका येना पने वा सीरी पे अवन आरे पे सैडिस्ट दिनी कादल लगन्जों सैडिज्म ओ इरकुन ननी करे कन्नी रंगर्दे नमक वांडा कष्ट मार कुम अदवे नमक आगा वांडा अद कादल आयडू हेलो ये आम वंदटा उनकिटा पैसनो नहीं पता था कि खामोशी भी सुनाई देती है जब तक हमने आपके आंखों की खामोशी सुन ली नहीं पता था कि डिस्टरबेंस भी जरूरी है जब तक आपके डिस्टरबेंस ने हमें जिता दिया नहीं पता था कि जान के बगैर भी हम जी सकते हैं आपने हमारे जान ले ली फिर भी हम जी रहे हैं நீ என்ன சொல்ற எப்ப சொல்ல போற வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உன்னை விட மாட்டேன் டீச்சர் டீச்சர் இங்கயா இருக்கீங்க உங்களுக்காக வீடெல்லாம் தேடினேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டாரா சொல்ல மாட்டானா நீ ஏன் இப்படி பண்ண just for fun அவன் கூட உனக்கு என்ன விளையாட்டு அவர்கிட்ட சாரி சொல்லட்டுமா ஓ சாரி அவனுக்கு எதுக்கு அவ ஒரு பொண்ணு ஐ லவ் யூ னு சொல்றதே கேக்கணும் நினைக்கிறான் அதுக்கு உன்கிட்ட ஹெல்ப் கேட்டா நீ இப்படி செஞ்சிருக்க அப்படியா ஐயோ அதுக்கு தான் என்னைக்குமே டாக்டர் கிட்ட டிசீஸையும் டீச்சர் கிட்ட டவுட்ஸையும் மறைக்கவே கூடாதுன்னு சொல்வாங்க ஆனா இந்த காதல பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் மறைச்சு வைக்கிறதுல தான் சுகமே இருக்கு என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு நீயும் யாரையோ லவ் பண்ற போல இருக்கு முஸ்லிம் பையனா இருந்தா அது என்ன பெரிய விஷயம் வேறையா இருந்தாதான் அது த்ரில்லிங்கா இருக்கும் அது சரி உங்க பையன் எங்க அவன் எதையாவது ஆசைப்பட்டா விட மாட்டான் அது என்னமோ ஸ்பைக்ஸா 6000 அதான் வேணும்னு அடம் பிடிக்கிறான் அதுக்காக அவன் ஜெயிச்சு வாங்கின அத்தனை மெடல்ஸையும் எடுத்துட்டு போயிட்டான் காலில் போட்டுக்கிற ஸ்பைக்ஸையே எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னா மனசுல இருக்கிற பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவாரு ராம் ப்ளீஸ் ராம் எங்களை காப்பாத்து ராம் சார் ப்ளீஸ் சார் அந்த ஸ்பைக்ஸ் அவருக்கு கொடுக்காதீங்க சார் ஏய் தடியா நாங்க உனக்கு பத்த மாட்டோம்டா எங்களை விடுடா எந்த சார் சார் இந்த 1000 ரூபாய் இந்த மெடல்ஸ்லாம் வெச்சிட்டு அதை எனக்கு கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார் சோலாப்பூர் செப்பல்ல எங்கயாவது சோலாப்பூர் இருக்குமா இந்த கோல்ட் மெடல்ஸ்ல கூட கோல்ட் இருக்காது எல்லாம் ஷோ இந்த மெடல்ஸ் நான் விக்க வரல சார் அடகு வைக்கிறேன் பணம் வந்த உடனே எடுத்துக்கிறேன் சார் செருப்பு கடையில அடகு வைக்கிறவன இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்தது இல்லையா சார் நேஷனல் லெவல் சார் பிராக்டீஸ் பண்ணனும் பண்ணிக்கோ யாருக்கு நான் என்ன பண்ண முடியும் இந்த மெடல்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாது சார் இது என்னோட வெற்றி சார் என் உயிர் தம்பி உன் உயிர் ஒன்ன தவிர வேற யாருக்கும் உதவாது அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது மரியாதையும் கிடையாது விவரம் புரியாத ஆளா இருக்கே இந்தா எடுத்துட்டு போ கிளம்பு கிளம்பு இந்த ஸ்பைக்ஸ் எனக்கு பத்தல சார் சார்
இப்போது ஒரு தடவை யோசிங்க சார். ராம் ஒரு நிமிஷம். என்ன? இந்த 6000 ரூபாய் வெச்சிட்டு ஸ்பைஸ் வாங்கிக்கோங்க. நீ நான் இல்ல அவ கொடுத்தா வாங்கிக்கோங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்களோ? நசீரா நீடா கொடுக்கணுமா? முகம் தெரியாதவங்க கிட்ட நான் எதுவும் வாங்கறது இல்ல. நான் உன பார்க்கணும். அப்ப எனக்கு வேண்டாம். அப்படினா நான் கொடுத்தா வாங்கிப்பியா? முடியாது. எனக்கு இவதான் கொடுக்கணும். இவளை நான் பார்க்கணும். ஓ மெடல்ஸ் வச்சுக்க போற இவ முகத்தை நீ எதுக்கு பார்க்கணும்? வாங்கிக்க வேண்டியதானே. உன் கண்ணுக்கே குரல் இருக்கு, உனக்கு இல்லையா? பேசலாம். நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லாம போனா எப்படி? ஸ்பைக்ஸ் கொடுத்திருக்கால ராம், அது மனசே கொடுத்த மாதிரிதான். ரொம்ப நாளைக்கு மறக்க முடியாது. ராம் அவ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உன்கிட்ட ஏதோ சொல்லணுமா? எங்க இருக்கா? அத சொல்லல, உன்னையே கண்டுபிடிக்க சொன்னா. ஏய் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு போ. எனக்காக நீ வெயிட் பண்றனா நான் உன்னை தேடி அலையணுமா? ஓ எதிர்பார்ப்புல காதல் இருக்குன்னு சொல்றது உண்மைதான். நீ என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போற, ஆனா என் கண்ணுக்குள்ள நீ எப்பவும் இருக்க. ஏதோ பேசணும் நீயா சொல்லு. அத கேக்கிறதுக்கு எதையும் துடிப்ப நிறுத்திட்டு காத்துக்கிட்டு இருக்க. என்ன, ஐ லவ் யூ தானே? வாயை திறந்து சொல்லல. தேசிய அளவிலான போட்டிக்கு தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹார்டி கங்கிராச்சுலேஷன்ஸ் நசீரா. நீ நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆயிட்டடா, நீ நிச்சயம் சாதிப்ப எனக்கு தெரியும். Thank you. Nasira, unna paathadhil irundhe un pinadi odi vandukitte irukken, cheichikitte irukken. Yen life la first autograph vaangnadhu needhaan. Enakku romba pidicha spikes ye needhaan vaangi kodutha. இன்னைக்கு நான் நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகிருக்கிறதையும் முதல்ல நீ தான் சொன்ன. நான் ஓடி அடைய வேண்டிய இலக்கிலையும் நீ தான் தெரிகிற. பார்க்கணும். உன் அழகல்ல, உனக்குள்ள இருக்கிற என்ன, எனக்குள்ள இருக்கிற உன்னை நான் பார்க்கணும். சரியா தெரிய மாட்டேங்குது, இது சீட்டிங். ஏய் எதுக்காக என்ன இப்படி ஏமாத்துற? நான் உன்னை பார்க்கணும், விட மாட்டேன்.
நீ எல்லாத்தையும் வச்சிருக்கேன், நீ வெளியில இருந்து வாங்கி சாப்பிடாத. நேரத்துக்கு சாப்பிடுறா, உடம்ப கெடுத்துக்காத. டெல்லியில இருந்து வரும்போது எனக்காக ஒண்ணு கொண்டு வர சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா? என்ன சொல்லு. கோல்ட் மெடல் தானே, ஜெயிச்சுட்டு வருவேன். கண்டிப்பா நீ ஜெயிப்படா. இப்ப புரியுதுமா இவன் ஏன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானு? அம்மா வேணும்னு கேட்டத யாரும் மறுக்கவே முடியாது. டேய், நான் பெருசா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். உன் ஃபீல்டு ஒண்ணுது, உன் ஓட்டம் ஒண்ணுது, உன் வாழ்க்கை ஒண்ணுது. அதை யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. தோல்விய ஓட வச்சுனா அது உன்ன வெற்றிக்கு கொண்டு போகும். ஜெயிச்சிட்டு வாடா. ஆல் தி பெஸ்ட் ரா. தேங்க்ஸ் டா. டேய், அம்மா பாத்துக்க. உடம்ப பாத்துக்கோடா. நஜீரா தானே தேர்ற? எனக்கு தெரியும்டா, உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறனே. உன்னை காதலிக்கிறவங்க உன்னை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு வருவாங்க, ஆனா உன் வெற்றியை காதலிக்கிறவங்க உன்னை வெல்கம் பண்ண வருவாங்க. அப்ப ஒருத்தர் இல்லடா, 100 பேர் வருவாங்க. ஆல் தி பெஸ்ட். கரெக்ட் டைம்க்கு மாத்திர சாப்பிடுமா சார்? வேண்டாம் சார் ப்ளீஸ். வெச்சிக்கடா, பரவாயில்ல. உன்ன சென்ட் ஆஃப் பண்றதுக்கு வருவாங்க, ஆனா வெற்றியை காதலிக்கிறவங்க உன்னை வெல்கம் பண்ண வருவாங்க. நீ நசீராவா காணுமா? இல்ல நசீரா காணுமா? சைவின் கண்ணாடி தீ
எதுக்கு வேற ஒரு முஸ்லிம் பொண்ணு தேடுறீங்க? உங்க பையனை எனக்கே நிக்கா செஞ்சு கொடுக்கலாம்ல. சீக்கிரம் பண்ணுமா, அவன் வந்துருவான். டீச்சர், ராம் வந்த உடனே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்வாரு. நீங்க எப்படி அதை ஏத்துக்குவீங்கன்னு பாக்கணும். நசீரா, வேலையை பாரு. நசீரா, கானம் தெரியாது நினைச்சிட்டியா? அம்மா, மெடல்ஸ் அடகு வச்சுக்கிட்டு பூட்ஸ கேட்டேன், அதுக்கு கடைக்காரன் ஒத்துக்கல. நசீரா திடீர்னு வந்து
அந்த மெடல்ஸ் வாங்கிக்கிட்டு பூட்ஸ் வாங்கி கொடுத்தான்னு ராம் சொன்னா. நசீராவுக்கு அது எப்படி தெரியும்? நான் உன்ன தவிர வேற யார்ட்டையுமே சொல்லலையே. அவனுக்கு நீதான் நசீரான்னு தெரியாது. அவன் காதல உன் பாஷையில சொல்லணும்னு கேட்டான். நீ உன் மனசுல இருக்கிறத சொன்ன. அவனுக்கு பைத்தியம் வெறின்னு அப்பவே எனக்கு டவுட் வந்தது. ஆனா இந்த ஷூ மேட்டர்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்க போற நில்லு. அவன் வந்து எனக்கு மெடல் தருவான்ல, அப்போ அவனுக்கு என் மருமகளை தருவேன். உன் கண்ணுல ரெண்டு தங்க பதக்கம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் அவ உன் பின்னாலேயே ஓடி வந்துகிட்டு இருக்கான். இல்ல ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, சாமி கண்ணு, எல்லாரு கண்ணுக்கும் என் மெடல் எங்கடா? என் அம்மாக்காக நான் ஜெயிச்சேன், கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். சரி, என் பாதாங்கீர் எங்க? ஓ, ரூம்ல இருக்கு. ரூம்லியா? நீ போட. நசீராவா காணமா? இல்ல நசீரா காணமா? எங்க அம்மா பண்ண பாதாங்கீர் நீதானா? நசீரா, உன் சித்தப்பா உன்ன உடனே வர சொன்னாரு. நில்லு, மறுபடியும் ஏப்போ, மறுபடியும் ஏப்போ. ஒரு மணிக்கா? எங்க? வீட்டுக்கு போலாம். நசீரா வரேன்னடா. வரலல்ல, நீ வா. நீ போட, நான் வரேன். வாடா. டேய், அந்த பொண்ணு வரலன்னா தப்பு அவ மேல, அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணலன்னா தப்பு என் மேல. நீ போட, நான் வரேன். அம்மா வர சொல்றாங்கடா, எங்க போணுமா? அம்மா தானடா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. போய் அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. பொண்ணுங்க எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்கடா. டேய், அம்மா செத்து போயிட்டாங்கடா. Thank you.
உன் சின்ன வயசுலயே நான் என்னோட தாலியை பறி கொடுத்துட்டேன். நீ கோல்டு மெடல் வாங்கிக்கிட்டு வா, அதை என் கழுத்துல போட்டுக்கிறேன். லைட்டா எடுத்துக்கோ. ஒருத்தரோட லைஃப் இன்னொருத்தருக்கு லைட்டா தான் இருக்கும், ஆனா அது யாரோட லைஃபோ அவங்களுக்கு தான் அது வெயிட்டா இருக்கும். என் கஷ்டம் உனக்கு புரியாது. என் லைஃப்ல மூணு லவ் ஸ்டோரி இருக்கு. என் அம்மாவை காதலிச்ச, என் ஓட்டத்தை காதலிச்ச, நசீராவை காதலிச்ச. ஓட்டம் மட்டும்தான் என் கூட இருக்கு. அம்மாவும் அந்த பொண்ணும் ஒரே நேரத்தில் என்னை விட்டு போயிட்டாங்க. வெற்றியும் தோல்வியும் ஒரே நேரத்தில் என் லைஃப்ல தான் வந்திருக்கு. ஐம் சாரி ராம், உண்மையிலே அது எனக்கு புரியல. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சதே இல்லை. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாது. டோன்ட் வரி ராம், நீ எப்பவுமே எங்களுக்கு வின்னர் தான். எல்லாருக்குமே நான் வின்னர் தான், ஆனா எனக்கு மட்டும் நான் ரன்னர் தான். ஆமா, திடீர்னு நசீரா எங்க போனா? இப்ப அவ எங்க இருக்கா? எனக்கு மட்டும் இந்த லெட்டர்ல இருக்கா? Ma'am, everyone is waiting for you. Friends, the quarterly financial success of Nazira Group of Industries is not mine alone. It's you, my team. So I thank you. And the party is not over yet. You all have your bonuses coming. So, enjoy your night. I'll see you tomorrow at work. மெஹக், மெஹக், மாம் வை யூ மாம், வாட் இஸ் திஸ்? ஐ வாண்ட் காஃபி. ஹேங் ஓவர்ல காஃபியோட கஷாயம் குடிச்சா பூத இறங்கிடும். குடி. இது கசப்பா இருக்கு மாம். ராத்திரியெல்லாம் ஜாலியா தானே இருந்தேன். இஸ் தட் நாட் எனஃப்? ஹூ இஸ் திஸ்? My BF. BF? What do you mean, BF na? நீயேமா தப்பா நினைக்கிற, boyfriend. ஓ, இது? உன் பொண்ணு இப்படி வேவு பார்க்க கூடாது மாம். Shouldn't spy a daughter. எந்த பொண்ணுடைய வாழ்க்கையோ இந்த அளவுக்கு ஸ்பைசியா இருக்க கூடாது.
And I care about you, Mehak. I'm concerned. I'm not spying. This is John, my ex-boyfriend. What's wrong with it? எப்படி எக்ஸ் ஆனா எங்களுக்குள்ள ஒத்து வரல ஒத்து வரலனா எப்படி பாய் ஃப்ரெண்ட் ஆனா மாம் கேன் வி பீ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா பேசலாமா பாய் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஃபிசிக்கல் லுக்ஸ் மட்டும் இருந்தா போதும் ஆனா அது கண்டினியூ ஆகிறதுக்கு கெமிஸ்ட்ரி வேணும் இல்லனா பிரேக்அப் பிரேக்அப் இப்ப இருக்கிற பையன் சமீர் ஸ்மார்ட் காய் கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆதா இது வரைக்கும் புதுசா இருக்கு புதுசா இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் பழசாயிடும் அப்புறம் இன்னொரு பிரேக்அப் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் அதென்ன ஒத்து வரலன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுமா புல்ஷிட் நாம இந்தியாக்கு போக போறோம் யூ ஆர் டுயிங் எ மெடிசன் தேர் இந்தியா வை டோன்ட் வி ஹேவ் மெடிக்கல் காலேजेस ஹியர் புல்ஷிட் கூட காதலிக்கறவங்க இந்த உலகத்திலேயே இந்தியால மட்டும் தான் நீ பார்க்க முடியும் அந்த காதலியும் நீ பார்க்கணும் கம் ஆன் மாம் காதலங்கிறது எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் காதலங்கிறது காலம்ஸ் லா இட்ஸ் an attraction between positive and negative that's it it's all about sex sexa sexna 5 seconds thrill 5 minutes sweat after shower all is set நீ சொல்றது தப்பு அது ஒண்ணு sex இல்ல then what is sex mom sex is an ultimate expression of love it is divine ஒரு ஆணை விரும்பற பெண்ணோ ஒரு பெண்ணை விரும்பற ஆணோ வெளிப்படுத்த முடியாத விஷயம் தான் செக்ஸ் அது உண்மையா லவ் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் புரியும் காமத்தை விட காதல் ரொம்ப பெருசு மேக் உண்மையா காதலிச்சு பார்த்தாதான் உனக்கு தெரியும் இங்க நீ கூலாம்ஸ் லால விழுந்திருக்க இந்தியாவுக்கு வந்து பாரு ரியல் லவ் தெரியும் அப்போ இந்தியால எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்களா இங்க இருக்கிற கல்ச்சரை ஃபாலோ பண்ணா எங்க வேணாலும் இருப்பாங்க ஆனா அங்க இருக்கிற கல்ச்சரை ஃபாலோ பண்ணா எங்கேயும் இருக்க மாட்டாங்க ஆமா உனக்கு எப்படி இருக்காரு ராஜாராம் உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவர் அவர் அவரை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டே கிடையாது இன்ஃபேக்ட் என் பாய் ஃப்ரெண்டே கிடையாது ஹி இஸ் மை லைஃப் அண்ட் ஐ அம் ஹிஸ் ஆட்டோகிராஃப் உன் காதல் உண்மையானதா இருந்திருந்தா நீங்க இருந்திருக்கவே மாட்டோமோ நிச்சயம் நீ எனக்கு அம்மாவும் இருந்திருக்க மாட்டேன் நசீரா உன் சித்தப்பா உன்ன உடனே வர சொன்னாரு அன்னைக்கு தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு என்ன சாச்சா அர்ஜென்டா வர சொன்னீங்களா எங்கேயாவது வெளிய போறீங்களா நாம உடனே மலேசியா போய் ஆகணும் எனக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கிளாसेस இருக்கு நெக்ஸ்ட் मंथ एग्जाम வர வருது என்னால வர முடியாது இப்பவே கிளம்பி ஆகணும் நசீரா சாச்சி என்ன திடீர்னு அப்பா ஜானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்டா என்ன எப்பாச்சு இப்ப எப்படி இருக்காரு இஸ் ஹி ஃபைன் ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு கார்ல பேசிக்கிட்டே போலாம் ப்ளீஸ் கிளம்புமா ஹலோ பார்வதி அம்மாவோட பையன் ராஜாராம கூப்பிடுறீங்களா நான் நசீரா பேசுறேன்னு சொல்லுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் போன் பண்ணுமா நான் போய் கூப்பிட்டு வரேன் நசீரா ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுமா இது வந்து நசீரா ப்ளீஸ் வாமா
ப்ளீஸ் நசீரா, ப்ளீஸ் மா சொன்னா கேளு. இப்ப விட்டா ஃப்ளைட்ட மட்டும் இல்ல உங்க அப்பாவையும் மிஸ் பண்ணிடுவேன். नो 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 नो, हम सही टाइम आएंगे, हमारे लिए प्लीज वेट मत करना. ओह यस यस, आई अंडरस्टैंड. ओह दिस इज माय डॉटर नजीरा खानम. அப்படியா? இந்தியால படிக்கிறா. ஓஹோ, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, ஹுதா ஆபீஸ். ஹுதா ஆபீஸ். ஆஜோ பேட்டி, எப்படி இருக்க? क्या नजीरा, इतनी दुबली हो गई? इंडिया में कुछ खाती है या नहीं? अच्छा सब छोड़, अब बोल कॉफी पीगी या चाय? अब्बा जान, पोई कुड़ा पेस वारा? ना पोई पेस रना. ना हर दा, उंगल पड़ी का दल है? ए. ये तो किन आरे बच्चिंगे? उन चाचा उंगल टेन नमा सुना रे? उंगल के दो एक्सीडेंट आए जिन. एक्सीडेंट? Can't you see me in full shape? I'm hale and healthy. Leave that. India எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் வாழ நல்லா இருக்கு பஜன். That's a good feeling. Studies? Interesting. Friends? Interesting. Rajaram? Interesting. சாச்சாவுக்கு தெரியாது இது உங்களுக்கு. எப்படியும் தெரியும், நான் உன் அப்பா இல்லையா? பிடிச்சிருக்கா? நிச்சயம் அவரை எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு கூட. ஒருவேளை பிடிக்கலனா? அவருக்கு உங்களை பிடிக்காம போனா உங்களை விட்டுடுவேனா? இதுவும் அன்பு தானே நசீரா? இவளுக்கு உங்க அன்பு பிடிவாதம் ரெண்டும் வந்துருச்சு. உங்க அம்மாவை பார்த்தேன் நசீரா, உன் பிடிவாதம் எங்கிட்ட இருந்தா வந்துச்சான். இந்த அப்பா ஜனுக்காக அவனை மறக்க மாட்டியா? கஷ்டம்தான், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா கஷ்டப்படுன்றேன், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல? அப்பாவுக்காகவா, மதத்துக்காகவா, கௌரவத்துக்காக? நசீரா, இந்தியால பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இன்டெகிரிட்டி கண்டிப்பா இருக்கு. மதப்பற்று, பற்று இல்லாதவங்க கூட இருப்பானே தவிர மதம் இல்லாதவன் இருக்கவே மாட்டான். நானும் ஒரு இந்தியன் தானே, அனாதையா ஒரு கூலியா இந்த நாட்டுக்கு வந்த சாதாரண ஃபாசில். இன்னைக்கு சுல்தான் ஃபாசில் ஹுசேன், என் சொத்தோட மதிப்பு பல கோடி ரிங்கட்ஸ். என்னை இங்க கொண்டு வந்தது என்னுடைய உயர்ந்த எண்ணமோ திறமையோ கிடையாது, நம்ப ஆளுங்கன்ற உணர்வு. இப்போ என்னை சுத்திருக்க சமூகத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கிறேன். நசீரா, உனக்கு ராமாயணம் தெரியும் தானே? ராமர் சீதா தேவிய காட்டுக்கு அனுப்பிச்சாரு, சந்தேகப்பட்டு இல்ல. அந்த சமூகத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவா, அது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நசீரா, நான் உன் காதலை மறக்க சொல்றேன், அவ்வளவுதான். அப்பா, சின்ன வயசுல இருந்து நான் கேட்ட எதையும் நீங்க வேணாம்னு சொன்னதில்ல. தப்பு செஞ்சாலும் ஏத்துக்குவீங்கன்றதுனால நான் தப்பு செய்யறதைய விட்டுட்டேன். இப்ப நீங்களே தப்பு செய்ய சொல்றீங்களே, நான் இந்தியால தான் படிப்பேன்னு கேட்டதும் நீங்க வேண்டாம்னு சொல்லிருக்கலாம், நானும் அதுக்கு சம்மதிச்சிருக்கலாம். ஆனா இதுக்கு எப்படிப்பா?
உங்க இஷ்டப்படி என் நிக்கா நடந்தா என் வாழ்க்கை பூரா என் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை நான் சுமையாதான் நினைப்பேன். இதுல உங்களுக்கு இஷ்டமா? அது விபச்சாரத்துக்கு சமம் இல்லையா? அதே அப்ப செய்ய சொல்றீங்க? வேணாமா, வேணாம். நான் ஏதோ இந்த சமூகத்துக்கு முன்னால தலைகுனிய வேண்டியிருக்குமோ பயந்துட்டேன். பரவாயில்ல, விடுமா. அல்லாஹ் எனக்கு என்ன வச்சிருக்கணும் அதான் கிடைக்கும். உனக்கு எது சரியோ அதை செய். நீ லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஐ லவ் யூ. நசீரா, உன் அப்பா கிட்ட எப்படி அடி பேசுறது? அவர்கிட்ட போய் சாரி கேளு. அப்பாக்கு கரெக்ட்னு தான் தோணுது, உனக்கு தப்பா படுதா? நசீரா, அப்பா அப்படிதான் பேசுவார். அவரை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா அவர் எடுக்கிற முடிவு ரொம்ப விபரீதமா இருக்கும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க இஷ்டப்படிதான் நடந்துக்கணுமா? எனக்குன்னு ஆசைகள் கிடையாதா? ரெண்டு நாள் தான், கிளம்பிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, மறுபடியும் இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. போன உடனே அவங்க அம்மா கிட்ட பேசிடலாம். நிக்காங்கிறாங்களோ கல்யாணங்கிறாங்களோ அது அவங்க இஷ்டம், நீ நல்லா இருந்தா போதும். நாம வரோங்கிறது ராஜாராமுக்கு தெரியுமா? பேடியும் பெண்ணியும் கொடுக்குறியா? ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல நான் என்னைக்குமே தலையிட்டதில்லை. அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண கூட நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன். இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு தெரியாது இல்ல. உன் சித்தப்பாவும் சித்தியும் இங்கேதான் இருக்க போறாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே இந்தியாவுக்கு வரது இஷ்டம் இல்லை. ஏதோ உன் படிப்புக்காக அவர் பேச்சை மீற முடியாம வந்தாங்க. எனிவே, இங்க நமக்கு இருந்த பந்தம் முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம். அம்மா, இந்த லெட்டரை சாச்சா கிட்ட கொடுத்துரு. முஸ்தபா, முதல்ல நீ படி. தப்பு, ஒருத்தருக்கு எழுதினதை இன்னொருத்தர் படிக்க கூடாது. ஆனா பசங்க எழுதினதை அம்மா படிக்கணும்மா, தப்ப திருத்திக்கலாம்ல. ராம், நான் தான் நசீரா. எங்க அப்பா எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, நான் தான் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும். அதான் நம்ம காதல் அவருக்கு விட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பெத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதை விட மதிப்பானது வேற எதுவும் இருக்கும்னு எனக்கு தோணல. சாரி, இந்த லெட்டரை நீ படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நிக்கா முடிஞ்சு போயிருக்கும், என்ன மறந்துரு. உனக்காக ஒரு பொண்ணு இருப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. இது ஒரு பெரிய கஷ்டமா நினைக்காத, ஏன்னா என்ன நீ உனக்குள்ள பார்த்தது கொஞ்ச நாள் மட்டும்தான். ஒரு காணல் நீர் மாதிரி நான் மறைஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கோ நசீரா. என்ன நசீரா இதெல்லாம்? சித்திய கூட்டிட்டு வர்றதுக்கு சித்தப்பா போவார் இல்ல, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. யாராம் கிட்ட கொடுக்க சொல்லி. என் டீட்டெயில்ஸ் எதுவும் அவருக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிடுங்க. எதுக்கு இந்த முடிவு?
வேண்டான்னு சொல்றதுக்கு அவரும் இல்ல, வேண்டான்னு சொல்ற ஆளு நானும் இல்ல. அப்பா இருந்து வேண்டான்னு சொல்லிருந்தா நிச்சயமா ஒத்துட்டு இருக்க மாட்டேன். ஆனா வேண்டான்னு சொல்லாமலே போயிட்டார் பாரு. வரும்போது ஒரு வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கலமா? அவர் மரணத்துக்காவது மரியாதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு பொண்ணே கிடையாது. இந்த கல்யாணம் நடந்தா ராமோட இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் எனக்கு அப்பாதான் ஞாபகத்துக்கு வருவார். அதனால முடியாது. அப்பாவை எதிர்த்துக்கிட்டு காதலிச்சவனோட நான் வாழலாம், ஆனா அவரை புதைச்சிட்டு எப்படிமா முடியும்? முடியல. சரி, உனக்கு இங்கே ஒரு சம்பந்தம் பாக்குறேன். என்ன? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுமா? ராம் கூட எனக்கு தெரிஞ்சு காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா எங்க காதலை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் காதலிச்சாலும் ஒண்ணுதான். இஸ் மை ஹஸ்பண்ட். அப்பாவை மறந்து போய் ராம் கூட இருக்க முடியாது. என் ராம மறந்துட்டு வேற யாரு கூடயும் இருக்க முடியாது. வெற்ற அது இல்ல நசீரா. நான் அப்பாவை விட பிடிவாதக்காரி. காதலியே வேண்டான்னு சொன்ன எனக்கு என் உயிரை விடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆஃப்டர் ஆல், காதலுக்கே பிறந்த உயிர் காதலை விட ரொம்ப சின்னது. தெரிஞ்சுக்கோ. இதயம் இதயம் உறங்காததே நண்பே, எதையும் எதையும் விரும்பாததே நண்பே, உயிர் வானில் இந்த தீப்பிரை என்றும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு தான் நான் நினைச்சேன். உன்னை ஒரேடியா கொடுத்துட்டு
போனாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, எவ்வளவோ ட்ரை பண்ணியோ அவங்கள பத்தி எனக்கு தெரியல. எல்லாரும் விருப்பப்பட்டா குழந்தைய பெற்றுக்கிறாங்க, சில பேர் விருப்பம் இல்லாமே பிறந்துடுறாங்க. கடவுள் ஒன்று எடுத்துக்கிட்டா இன்னொன்று கொடுப்பாருன்னு சொல்வாங்க. என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அம்மானு கூப்பிடத்துக்கு ஒன்று கொடுத்தாரு. காதல், கல்யாணம், குடும்பம் இதெல்லாமே சந்தோஷமா வாழ்றதுக்கு உதவணும். அதுவே கஷ்டமா இருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். நீயும் இப்படி யோசிச்சிருந்தா உனக்கும் ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கும். அழுகிறதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறியே மாம். கஷ்டத்துல ஆதரவா இருக்கிறது அழுகதான் மெஹக், அதுக்கு பேர் தான் காதல். எனக்கு என் காரணம் ரொம்ப பிடிக்கும். தொலைஞ்சு போச்சுன்னா கஷ்டமா இருக்கும், ஆனா அதே நினைச்சு அழுதுட்டு இருந்தா அது உன்னை பொறுத்த வரைக்கும் காதல். எனக்கு அது முட்டாள்தனம். தொலைஞ்சதை விட்டுட்டு புது கார் வாங்கி பாரு, பழசெல்லாம் ஈஸியா மறந்துடும். பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஹஸ்பண்டா இருந்தாலும் அதுதான், பிடிச்சா பர்ச்சேஸ், பிடிக்கலனா எக்ஸ்சேஞ்ச். தட் இஸ் லைஃப். மனச பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. ஒரு தடவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா இட்ஸ் ஃபார் எவர். ஓ, மனசை நீ யார்கிட்டயும் கொடுக்கல, அதனாலதான் உனக்கு தெரியல. ஓ, அப்ப ராஜாராம் கூட கல்யாணம் பண்ணிக்காம உன்ன மாதிரி இருப்பாரா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்ன மாதிரி தான் இருப்பாரு. அவரோட லைஃப்ல இன்னொரு பொண்ணு இருக்கலாம், ஆனா மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன். அது கூட தப்பு தானே? அந்த தப்ப நீயே பண்ணிருக்க கூடாது. உன் லைஃப்ல இன்னொரு ஆம்பளை வந்திருக்கலாமே. ஷட் அப். நான் அவரை நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன். நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆன பொண்ண காதலிக்க கூடாது, மறந்து போறதுக்காவது கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதுக்காகத்தான் நான் அவருக்கு அந்த லெட்டர் எழுதினேன். அப்போ கல்யாணம் நீ எப்படி லவ் பண்ணுவ? அது கூட தப்பு தானே? தப்புதான், 100% தப்புதான். மனச கொடுக்கறதும் மறந்து போறதும் ரெண்டுமே நம்ம கையில இல்ல மெஹக். காதலிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்க முடியலனா இந்த தப்பு நடந்துகிட்டேதான் இருக்கும். அதுக்காகவே லவ் பண்ற எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும். கூல் மாம், நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. ராம் அப்படிப்பட்டவரா இருக்க முடியாது. ஏன்னா இந்த காதல் நல்லது கெட்டது நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு உண்மையானது இல்ல. அவர் எப்பவோ மறந்துடுப்பாரு. They are men, mom. They'll forget. And time, எது வேணாலும் மறந்து போக வச்சிரும். நீ கூட மறந்து போயிருக்கலாம் மாம், ஆனா ட்ரை பண்ணல அவ்வளவுதான். காதல் வர்றதுக்கு ஒரு நொடி போதும் மெஹக், ஆனா காதலை மறக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை பத்தாது. ஏன் ராம் என்ன என்னைக்குமே மறக்க மாட்டார். இப்போ நீ அவரை நேர்ல பாத்தினா நீயே உன்னை அறிமுகப்படுத்திக்கணும். ஐ அம் சோ அண்ட் சோ, என் கண்ணை பார்த்துதான் நீங்க காதலிச்சீங்க, நானும் உங்க வீட்டுக்கு வந்து பாட்டு கத்துக்கிட்டேன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதான் என்ன எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் ஏன் ராம் என்ன கண்டுபிடிச்சிருவாரு. கல்யாணம் ஆனது கூட மறந்து போய் என் பக்கத்துல ஓடி வந்து என்ன கட்டுப்பிடிச்சுக்குவார். சரி, அப்ப சும்மா ஒரு பெட் வச்சுக்கலாமா? சும்மா வேண்டாம், சீரியஸாவே வச்சுக்கலாம். நாம இந்தியாக்கு போலாம், ராஜாராம மீட் பண்ணலாம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சு உன்னை நசீரானு கூப்பிட்டா போதும். உன்னது உண்மையான காதல்னு ஒத்துக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன், நான் இந்தியாலயே படிக்கிறேன். அத விட்டுட்டு நீ யாருன்னு கேட்டாருன்னா கதம், தட்ஸ் இட். உன்னை நீயே இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாலும் உன்னை கண்டுபிடிக்க அவர் ஒரு நிமிஷம் கேப் எடுத்துக்கிட்டாலும் உன் உண்மையான காதல்லன்னு நீ ஒத்துக்கணும். ஆர் யூ கேம் ஃபார் இட்? என் மனசு அவர்கிட்டதான் இருக்கு. இங்க இருக்கிறது ராமோடது. அவர் எனக்கு ஒரே மாதிரி தான் இருப்பார். இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? சீக்கிரம் எடுத்துருவாமா, பசிக்குது. அவசரப்படாதடா, செமினார் கிளாஸ் இருக்கு, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா போலாண்டா, இரு. என்னமா இவ்ளோ காலையில? இன்னைக்கு என்னோட பர்த்டே. கிருஷ்ணன் பிறந்த நாள் அன்னைக்கா நீ பிறந்த? அதிர்ஷ்டசாலி. இந்தாங்க. வேண்டாமா? ஏன்? ஸ்வீட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் சாப்பிடக்கூடாதே. அந்த டிபார்ட்மெண்ட் என்னது இல்ல, இவனோடது. டே, அவளை விஷ் பண்ணுடா. ஹாப்பி பர்த்டே.
ரொம்ப நேரமாவே நீங்களா இல்ல வேற யாராவதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். Can I join you? Thank you. நீங்க ஓடுறது ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? ஓடுறதே அழகான விஷயம்தான். சரி நீங்க ஏன் ஜாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? ரன்னிங் போலாம்ல? ஓ வயசாயிடுச்சா? வயசு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல அதுவும் நின்னுடும். ஓ அப்படினா இங்க கூட ரன்னிங் வரீங்களா? எப்படியும் இந்த வயசுல உங்களால ஓட முடியாது. சோ அட்லீஸ்ட் தி கிரேட் ராஜாராம் ஏன் கூட ஓடி தோத்து போயிட்டாருன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு தான் அங்க தூரத்துல ஒரு பார் தெரியுதுல அது வரைக்கும் நம்ம ஓடலாம். எனக்கு ஓடணும்னு தான் தோணுது. கொஞ்சம் கேப் இருந்துச்சுல. சரிமா பார்க்கலாம். வயசாயிடுச்சுன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்ற? ஒத்துக்கிறேன், தப்புதான். வாழ்றதும் ஓடுறதும் ஒண்ணுதான் நான்சி. ஓடிக்கிட்டு இருக்கும் போது தெரியாது, நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி பரவாயில்ல, நீங்க இன்னும் யூத்தா தான் இருக்கீங்க. நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க, என்கிட்ட விட்டுடுங்க. உங்களை நான் என்கிட்ட விழ வைக்கிறேன். எதுக்கும் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டுக்கோ. அவ சரின்னா எனக்கு ஓகே தான். உங்க ஒய்ஃப் அழகா இருப்பாங்களா? என் ஒய்ஃப் ஆச்சு, அழகா தான் இருப்பா. லவ் மேரேஜா? லவ்ல மேரேஜ் இல்லாம இருக்கலாம், ஆனா மேரேஜ்ல லவ் இருக்கணும். சரி நீ எப்படி? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? இருக்கான், எனவோ தெரியல. பிரேக்கப் சொல்லணும் போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? பிரேக்கப் சொல்லணும் தோணுச்சுனா உடனே சொல்லிடு. என்ன சார் இது, பிரேக்கப் சொல்ல சொல்றீங்க? உங்க வயசுக்கு நீங்களும் அப்டேட்டா இருக்கீங்க. பிரேக்கப் சொல்லணும் தோணுச்சுனா அது காதலே இல்ல. உண்மையான காதல் என்னைக்குமே பிரேக்கப் ஆகாது. ஆல் தி பெஸ்ட். கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பெத்துக்கலனாலும் நீ அம்மா தான், சின்ன பொண்ணு இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு அவரை நேருக்கு நேரா பார்க்க போறேன். இப்படி போனா தானே நல்லா இருக்கும். அவர் மனசுல நீ உண்மையிலே இருந்தீனா நீ எப்படி இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவாரு. வா. என்ன கிஃப்ட் கொடுக்க போற? நானா சொல்லலாம், நீ கேட்க கூடாது. It's personal. இங்க பாரு, இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப புதுசா மாறி இருக்க. இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான். நான் இங்கேயே விட்டுட்டு போனேன்ல, திரும்பி வந்திருக்கேன். இப்போ ஒட்டிக்குச்சு. எதுக்கு டென்ஷனாவே இருக்க? உன் கையில நடுங்குது. உனக்கு அதெல்லாம் புரியாது. நானும் ஒரு பொண்ணுதான். ஆனா நீ சின்ன பொண்ணு, நீ தோக்கதான் போற, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல நான் ஜெயிச்சிட்டாலும் கஷ்டம்தான். அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னா நான் செத்து போயிடுவேன். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா வாழவும் முடியாது. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க, இந்த ஜென்மம் பத்தாது.
காதல் அவ்வளோ ஆழமானது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். ராஜாராம் சரோட வீடு இங்க இருந்ததே. இப்போ இங்க இல்லம்மா. சீதாம்மா காலனிக்கு போயிட்டாங்க. ஓகேங்க. தேங்க் யூ. போயிடு. அவங்க அம்மா பேர் வச்சிருக்காரு. வீட்டை விட்டு ஓடி போன குழந்தை திரும்பி வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கே நீ. கரெக்டா சொன்ன. இது என் வீடு தானே. உள்ள வேற யாரோ இருப்பாங்க. வா. ராம். ராஜா ராம். இல்லங்க, ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. யூ ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க, வந்துருவாரு. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. We just had it. எந்த ஃபங்க்ஷனுக்கு? நான் அவரோட ஃப்ரெண்ட், ஓல்ட் காலேஜ் ஃப்ரெண்ட். ஓ, பார்க் ஹோட்டல்ல ரிசப்ஷனுக்கு போயிருக்காரு. வந்துருவாரு. உங்க பேர் என்ன? சுசித்ரா. நல்ல பேர். தேங்க்யூ. ஓகேங்க, நாங்க கிளம்புறோம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. சார் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சாரா, நீங்க? நான் இன்டீரியர் டிசைனர். சின்ன சின்ன வர்க் பெண்டிங் இருக்குன்னு செய்ய சொன்னாரு. ஓ, அப்போ வீட்ல வேற யாரும் இல்லையா? சாரோட பொண்ணு ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க. ரேடியோ மிர்ச்சில ஆர்ஜே, ஆர்ஜே பார்வதி. பார்வதியோட அம்மா எங்க? அவங்களும் எங்கயோ வெளியில போயிருக்காங்க. ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. ஓகேங்க, தேங்க் யூ. கதவு மூடி இருக்கும்போது இது ஏன் வீடுன்னு சொன்ன. இன்னொரு பொண்ணு வந்து கதவை திறந்த உடனே வீட்டு ஓனரோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன. உன் பேச்சே மாறி இருக்கும்போது அவர் மாறி இருக்க மாட்டாரா? மாறி மாறி பேசினாலே காதல்ல விழுந்திருக்கேன்னு அர்த்தம். ராமோட அம்மா அதை சொல்லுவாங்க. எதேச்சி அதை நான் கேட்டேன். உன்னை பார்த்தாலே அப்பாவே தெரியுது. நீ இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் ஃபடுதாக்கு பின்னாடி, கொஞ்ச நேரம் கதவுக்கு பின்னாடி. இதயத்துக்கு பின்னாடி தானே காதலே இருக்கு. அங்க எதுவுமே இல்ல. என் வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, உன் வயசுல ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. வேற என்ன இருக்கு? இப்ப எங்க போறோம்? ந
நம்ம வீட்டு நிக்காவுக்கு ராம் வந்திருக்காரு ராஜா ராம் சலாம் அலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் ஷாஜகான் மும்தாஜ் காதல் அவங்க போனதுக்கு அப்புறமும் இன்னும் நிலைச்சு நிக்குது காதலர்கள் மாதிரி கணவன் மனைவியால இருக்க முடியாது அதனால எப்பவும் நீங்க காதலர்களா இருக்கணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா தூரங்கிறது எனக்கு பக்கத்துல வந்துடுது அதே பக்கங்கிறது எனக்கு ரொம்ப தூரமா போயிடுது ரன்னர்ல மா உன்னை பத்தி தான் பேசுறாருன்னு நினைக்கிற அதனால ரெண்டு பேருக்கும் நடுவுல எப்பவும் தூரத்தை சேர்க்காதீங்க சரியா Wish you happy married life. Thank you. தோத்ருவேன் உன் மனசுல படுதா? First time, நான் தோத்து போகணும் நினைக்கிறேன். பெட்டி, வராங்க பாரு அவங்களை கவனி. இஸ்மாயில் பாய். என்ன ராம், என்ன தடுறீங்க? ஏ ஹாங்கிய காணோம். ஓ, ஹாங்கியா? என்ன என்ன அர்த்தம் என்னோடது இதையா தேடுறீங்க? தேங்க் யூ. போயிடுச்சோம் நினைச்சேன். ஹாங்கி தானே? இல்ல என் உயிர். அதுக்கு மேல என் போட்டிருக்கே அதுக்கு அர்த்தம்? நாங்கன்னு அர்த்தம். அந்த ஹாங்கி கதை என்ன? வந்தாய் பார்வை என்றால் என்னிடம் மனதில் சேர்த்தாய் நீயே ஞாபகம் நிஜமா பிரியமா நினைத்திடும் போதே வாழ்ந்த காலம் உயிருக்குள் விரியும் காதல் கண்களா பேசுமே கால மௌனமாய் போகுமே காற்று சுவாசமாய் மாறுமே மனசே மனசே மாறுமே பார்வை மொழிகளை பேசுமே கடவுள் போனொரு மாயமே மனசே மனசே வந்தாய் பார்வை என்றால் என்னிடம் மனதில் சேர்த்தாய் நீயே ஞாபகம் நகரும் ரணங்கள் கூட சுகமாய் தொடரும் இடியும் மழையும் இணையும் பயணம் இது போல வேறேது என்பதை போலவே காதல் என்பதும் ஆனதே ஆதி அந்தமும் இல்லையே மனசே மனசே அந்த வானத்தை பாரடி எந்த நெஞ்சினை கேளடி முற்றவில்லாதானடி மனசே மனசே வந்தாய் பார்வை என்றால் என்னிடம் மனதில் சேர்த்தாய் நீயே ஞாபகம் நசீரா உந்தன் நினைவே ஓ என் வாழ்க்கையோ இனியும் இந்த கனவே ஓ என் பாதையோ
சேர்ந்தோம் அன்று கலையும் என்றா கலந்தோம் அன்று நான் மட்டும் என்னோடு உயரம் தாண்டுதே துயரமும் உயிரை வாங்குதே இதயமும் உன்னை பேசுதே மௌனமும் மனசே மனசே உன்னை என்னிடம் காட்டிய பார்வை எங்குதான் போனதோ காதல் காகிதம் ஆனதோ மனசே மனசே வந்தாய் பார்வையொன்றால் என்னிடம் மனதில் சேர்த்தாய் நீயே ஞாபகம் நிஜமா பிரியமா நினைத்திடும் போதே வாழ்ந்த காலம் உயிருக்குள் விரியும் காதல் கண்டனா பேசுமே காலம் மௌனமாய் போகுமே சுவாசமாய் மாறுமே மனசே மனசே கண்கள் நாங்கதான் மாறுமே பார்வை நொழிகளை பேசுமே வாவ் மாம், உன்னோட காதல் உண்மையாவே புனிதமானதுதான். காதல் எப்பவுமே புனிதமாதான் இருக்கும். அவர் வீட்டுலதான் இருப்பாரு, போய் பார்க்கலாம் வா. நான் வரமாட்டேன், அவரை ஃபேஸ் பண்ண முடியாது. விட்டுற ஓ முன்னாடி நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்க காதலுக்கு இல்ல. ஓ விருப்பம், நீ இங்க படிக்கிறியோ வேற எங்க படிக்கிறியோ ஓ இஷ்டம். பார்த்த இல்ல, நான் விட்டுட்டு போன ஹாங்கி இன்னும் ஞாபகமா வச்சிருக்காரு. என்ன ஞாபகம் வச்சுக்க மாட்டாரா? உனக்காக நான் என் காதல டெஸ்ட் பண்ணா நானே என் காதல அவமானப்படுத்துற மாதிரி. என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. அது இல்ல மாம். மெஹக், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன மாம்? கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? மா, இது வரைக்கும் மூணு தடவை லவ் பண்ணிட்டேன், ஒரு தடவை கூட உன்ன மாதிரி இருந்தது இல்ல. அந்த மூணு பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் கூட ஊராம மாதிரி இல்ல. ஒரு வருஷம் சேர்ந்து சுத்தணும், பிரேக்கப்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா மீச தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் அவனை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. உன் காதல் என்னமா இப்படி இருக்கு? உடனே யாரையாச்சும் காதலிக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் எனக்கு இருந்தா இந்த உலகமே என் கால கீழன்னு சொல்லுவேன். You missed a lot, ma. Please, ma. எனக்காக ஒரு தடவை போய் பார்க்கலாம், கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே படிக்கிறேன். கண்டுபிடிக்க மாட்டாருன்னு சொன்னா உன்னை அடிச்சிருவேன். மா ப்ளீஸ் மா, முதல்ல கண்டுபிடிப்பாரா இல்லையானுதான் பாக்க தோணுச்சு, ஆனா நீ அவரை இப்ப பார்த்தாலே போதும் தோணுது. ப்ளீஸ் மா, எனக்காக ப்ளீஸ். மெஹக், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அவருக்கு ஏதோ கிஃப்ட் தரேன்னு சொன்னியே. ப்ளீஸ் மா. அத நானே வச்சுக்கிறேன், நான் வந்தது கூட ராம்க்கு தெரிய வேண்டாம். மா, அவர் இன்னும் உன்னதானே நினைச்சிட்டு இருக்காரு. வைஃபோட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? உன்ன மாதிரி தானே அவரும் இருக்காரு, அவரை பார்க்கணும் தோணலையா? நோ மெஹக், என்னால பார்க்க முடியாது. ஐ ஜஸ்ட் காண்ட். அவர் ஏதாவது கேட்டா நிச்சயமா ஒரு கேள்விக்கு கூட என்கிட்ட ஆன்சர் இல்ல. புருஷ மனசுல பொண்டாட்டி இல்லைன்னா நரகம், இட்ஸ் அ ஹெல். அவருக்கு நான் கொடுத்த நரகத்தை
நானே ஃபேஸ் பண்ண முடியாது. நான் அதுக்கு சொல்லலமா. கொஞ்சம் வால்யூம் வைக்கிறீங்களா? வாவ், சூப்பரான சாங்ல. அதுக்காக தான் அவரை எல்லாரும் கவி பேரரசன்னு கூப்பிடுறாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான பாடலை ப்ளே பண்ண போறேன். அன்புடன் உங்கள் ஆர்ஜே பார்வதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம்ம ஹாட் மச்சி. ரேடியோ மிர்ச்சி ஸ்டுடியோ தெரியுமா உங்களுக்கு? ஆ, தெரியும் மேடம். அங்க போங்க. எதுக்கு? இந்த ஆர்ஜே பார்வதி ராமோட பொண்ணு. எப்படி சொல்ற? ராமோட அம்மா பேரு கூட பார்வதி. ஓ, இவ எனக்கு பொறுக்க வேண்டியவ. அந்த பாக்கியம் இல்ல. அவளை பார்த்துட்டாவது போலாம். எக்ஸ்கியூஸ் மீ பார்வதி, நான் தான் ராஜாராம் பொன்னானி. ஆமா, சொல்லுங்க. உங்க அப்பா எனக்கு தெரிஞ்சவர். அவர் வீட்டில தான் நான் பாட்டு கத்துக்கிட்டேன். ஓ, உங்க பேர் என்ன? மும்தாஸ். ஓ, முஸ்லிமா? அதென்ன அப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட முஸ்லிம்ஸ் தான். என் டாடுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம், அவங்களும் முஸ்லிம் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது. ஏன் விட்டு போயிட்டாங்க? உங்க அம்மாக்கு கூட அது தெரியுமா? என்னை விட நல்லாவே தெரியும். இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? நீங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, பாக்கணும்னு தோணுச்சு. உன் வாய்ஸ் என் பாட்டு மிஸ் ஞாபகப்படுத்துச்சு. நீ கூட அழகா இருக்க, உன் குரல் மாதிரியே. தேங்க்யூ மும்தாஜ் மேடம். நீங்க கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இது உங்க சிஸ்டரா? She is my mom. You look so young. உங்களுக்கு அவ்வளோ வயசான மாதிரி தெரியலையே. நீ உங்க அம்மா முகச்சாடையா? கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்களே. எங்க அப்பா கூட அதுதான் சொல்லுவாரு. Oh, look, my mom. உங்க மட்டன் புளி வதர நீங்களே மூக்கு முட்ட தின்னு. ஹலோ, சொல்லுமா. சாரிமா, என்னால முடியாது. நீ கிளம்பு. நீ எப்போ இப்படிதான்? நீ என்னைக்கு அம்மா பேச்சு கேட்டிருக்க? மா, என்கிட்ட வண்டி இல்லம்மா. அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் திடீர்னு டல் ஆயிட்டீங்க? ஒன்னும் இல்ல. என்னாச்சுமா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வா போலாம். வரேம்மா. இத உங்க அப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தேன். நீயே கொடுத்துரு. 5 மினிட்ஸ் இருங்க, அப்பா இப்ப வந்துருவாரு. நீங்களே கொடுக்கலாம்ல. டைம் ஆயிடுச்சு, ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிடுவோம். நாங்க கிளம்புறோம். சரிங்க. அப்பா, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். ஏண்டா? உங்க ஃப்ரெண்ட் என்ன யாரோ? ஆ, என் ஃப்ரெண்ட். ஹலோ. ஆ, சொல்லுங்க சார். வாவ், தேங்க் யூ சோ மச் சார். மாம், எனிதிங் ராங்? நோ, நதிங். ஏதோ ஒன்னு இருக்கு. கிஃப்ட் அவருக்கு தர மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் நீயே வச்சுக்கிறேன். என்ன, அவரு பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. அதில் என்ன இருக்கு? சார், நான் ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ரைம் டைமுக்கு அது நிச்சயமாக வொர்க் அவுட் ஆகும். அப்படின்னா அவங்களோட அம்மா? என் ஃப்ரெண்ட் ஜோதி. வாட் இஸ் திஸ் மாம்? உன் ஃப்ரெண்டை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? தப்பு ஒன்றும் இல்லை. உங்களுக்காகவே யாராவது பிறந்திருப்பாங்க, அவளையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அது ஜோதி தானே, இப்பதான் தெரியுது. நல்லதுதான், எங்களை பத்தி தெரிஞ்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம்ல. நம்ம போறதுக்கு முன்னாடி ஜோதி ஒரு தடவை பார்த்துட்டு போலாம். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியணும்ல. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்?
அவ செஞ்சது தப்பு ஒன்றும் இல்லையே. நீ இங்க இருக்கியா, என் கூட வரப்போறியா? நான் வரமாட்டேன், இங்க தான் படிக்க போறேன். I'll give you the presentation. Yes, sure sir. Parvati. Thank you. Yeah. உன் கிஃப்ட் மா? ஓ சாரி டாடி, அது உங்களுக்கு தான். யாரோ உங்க ஃப்ரெண்டுன்னு ஸ்டுடியோக்கு வந்தாங்க, உங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க. என் ஃப்ரெண்டா? ஆ, ஒரு முஸ்லிம் ஆண்டி. முஸ்லிம் ஆண்டியா? ம். எதுக்கு வந்தா? ஏன் போனா? அவங்க கொடுத்த உடனே வாங்கிடுவியா? நான் வர வரைக்கும் இருக்க சொல்லலாம்ல? அவங்க பேரு நசீரா இல்ல, மும்தாஜ்னு சொன்னாங்க. அவ அப்படிதான் சொல்லுவாமா? அப்ப காணும் இப்ப மும்தாஜ். எப்பவும் போய் தான் சொல்லுவா. சரி, இப்ப அவ எங்க போனா? ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு ஏர்போர்ட் போனாங்க. மெஹக் இங்க தான் படிக்க போறா, சென்னை கோயம்புத்தூர். அவ எங்க ஆசைப்படுறாலும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் மலேசியா காமிச்சிருங்க. அப்ப ஃபோன் நம்பரை நான் எஸ்எம்எஸ் பண்றேன், அவ கூட கான்டாக்ட்லயே இருங்க. ஓகே மாம், ப்ளீஸ் மாம். மாம், நான் சொல்றது கேளுங்க மாம், ப்ளீஸ். பேசுறதுனால என்ன ஆயிட போகுது? இப்ப உங்களுக்குள்ள காதல தவிர வேற எதுவும் இல்லல? அது ஒண்ணு போதும், எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுவும் வேண்டாம்னு தோணும். எனக்குள்ள இருக்கிற அந்த காதலே போதும். மாம் ப்ளீஸ் மாம், நான் சொல்றது கேளு மாம். நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றத நான் பார்க்கணும் போல இருக்கு. கண்ணுக்கும் மனசுக்கும் காமன் சென்ஸ் கிடையாது. அத அலப்பாய விட்டா நம்ம கெட்டு போயிடுவோம். விடு மா. டேக் கேர். என்னோட அம்மா. என்ன தப்பிக்கலான்னு பாக்குறேன் நசீரா? இத்தனை வருஷம் எங்க இருந்த? உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பாவம் ராம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. கண்ணீரும் மனசும் ரெட்ட குழந்தைங்க. பிறந்ததுல இருந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும் கூட இருக்கிறது அழுக மட்டும்தான். ஆனா இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறேன்? ஐயோ, மெச்சூர்டா பேச ஆரம்பிச்சிட்ட. கண்ணீர் கத்து கொடுத்தது. நீங்க என் அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் தானே? யார் சொன்னா? எங்க அம்மா தான். காதல பத்தி என்கிட்ட நீ எவ்வளவு சொல்லிருப்ப? அப்போ நான் கூட இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஆனா உன்னை பார்க்காத வரைக்கும் காதலிச்ச, பார்த்ததுக்கு அப்புறம் எங்கேயோ காணாம போயிட்ட. என்ன காதல்டி உன்னது? லெட்டர் கொடுத்த உன் அங்கிள் கூட அப்சகவுண்ட் ஆயிட்டாரு. என்னதான் நடந்தது? ஏதேதோ நடந்தது. சரி, நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
யாரோ ஒருத்தர். இது என்னடி பதில்? உன்னை பத்தி கவலைப்படுறவங்கள நானும் ஒருத்தி. உண்மையே சொல்லு. சாரி. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே? ஓ, ராமனி சந்திச்சியா? அவர் தான் சொல்லியிருப்பாரு. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. லிவிங் ரிலேஷன்ஷிப். புருஷன் கிட்ட சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, காதல பத்தி பொண்ணுகிட்டயே சொல்லியிருக்கா உங்க அம்மா. ஹலோ, எங்க அம்மாவை பத்தி கமெண்ட் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க எனக்கு அம்மா தான், ஆனா என்ன பெத்தவங்க இல்ல. பிரேக்கப் சொல்லிட்டா, போர் அடிச்சிருச்சான். வாட்? உன்னை நான் நம்ப மாட்டேன். ரெண்டு காதலிச்ச ஒருத்தனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க எனக்கு தெரியும். என் ராம அப்படிப்பட்டவர் கிடையாது. என்ன பேசுற நீ? இதுல ராமுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொன்னது எல்லாமே சீனுவை பத்தி. பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் நான் அவனுக்கு சலிச்சு போயிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கல, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் எங்க வீட்டுல எனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்க. குழந்தை இறஞ்சலா இருக்கு, அதை விட்டுடுனாங்க. அப்பவே செத்து போயிடலாம்னு நினைச்சேன். ராம் மட்டும் இல்லைன்னா நிச்சயமா அதை செஞ்சிருப்பேன். அவரு எங்க குழந்தைய வளர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அவளை அவங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ அவ உங்களோட பேசினது, உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுறது அவளுக்கு எல்லாம் தெரியும். பொய் சொல்லி வளர்க்க ராமுக்கு இஷ்டம் இல்ல. அவர் வளர்ப்ப அப்பா, நான் பெத்த அம்மா. நாங்க அவளுக்கு அப்பா அம்மாவே தவிர புருஷன் பொண்டாட்டி இல்ல. ராம் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. அவர் வாழ்க்கையில மட்டும் இல்ல, மனசுல இருக்கிறதும் நீதான். யாரும் வரல, வரவும் மாட்டாங்க. நசீரா, கல்யாணம் பண்ணிக்கலையா? அவங்க அப்பாவுக்காக காதல விட்டு கொடுத்தாங்க, எனக்காக அம்மான்ற ஸ்தானத்தை கொடுத்தாங்க. அம்மாவுக்கும் காதலுக்கும் மிஞ்சினது வேற என்ன இருக்கு? அதான் அவங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு அந்த கடவுளுக்கு கூட தெரியல. அவரை நீ விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா உன் காதல் விடல, இன்னும் காதலிச்சுக்கிட்டேதான் இருக்கு. தூரமா போயிடுவியோ? Yeah.
கொஞ்சம் மன்னித்தாய், கொஞ்சம் தண்ணி.